தனி நடிப்பு. வணக்கம் குழந்தைகளே. வணக்கம் அம்மா. குழந்தைகளே, இன்று நாம் பிறரை போல் மற்ற ஒன்றை போல் நடித்து விளையாடப் போகின்றோம். புரியவில்லை அம்மா. புரிகின்ற மாதிரி சொல்கிறேன், கேளுங்கள். இப்பொழுது நான் டிவி தொலைக்காட்சி என்று எடுத்துக்கொண்டால், அந்த தொலைக்காட்சி பேசுவது போல் நான் பேச வேண்டும். எனது பெயர்தான் தொலைக்காட்சி. நான் உலகம் முழுதும் உள்ள பொருட்களை உங்கள் கண்முன்னால் காட்டுகிறேன். அம்மா, புரியுது புரிகிறது. இது போலத்தான் நீங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொன்றை போல பேச வேண்டும். இப்பொழுது நான் ரோபோவை போன்று பேசி நடித்து காட்டுகிறேன். பிறகு அதேபோல் நீங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பொருளாக நடித்து காட்ட வேண்டும். செய்கின்றீர்களா? செய்கின்றோம் அம்மா. சரி, வாருங்கள். இப்பொழுது நான் ரோபோவை போன்று நடித்து காட்டுகிறேன். வணக்கம், என் பெயர் இயந்திர மனிதன் 2.0. எனக்கு இன்னொரு பெயரும் இருக்கின்றது. இந்தியாவின் இயந்திர மனிதன் நான் தான். இந்தியாவின் இரும்பு மனிதர் சர்தார் வல்லபாய் பட்டேல், தெரியுமா உங்களுக்கு? அதுபோல் இந்தியாவின் இரும்பு மனிதன் நான் தான், ரோபோ 2.0. என்னை பற்றி நீங்கள் நிறைய தெரிந்து கொள்ள வேண்டும். ஆதலால் என்னை தொடர்ந்து வாருங்கள். நான் என்னை பற்றி உங்களுக்கு நிறைய விளக்கமாக சொல்கின்றேன். இன்று உலகத்தில் நான் இல்லாத இடமே கிடையாது. கடவுள் போன்று தூணிலும் இருப்பேன், துரும்பிலும் இருப்பேன். அதுபோல் இந்த உலகத்தில் நான் எல்லா இடங்களிலும் இருக்கின்றேன். மனிதர்களின் அன்றாட தேவைகளை நான் பூர்த்தி செய்கின்றேன். உங்கள் மனிதர்களைப் போல நான் ஓடுவேன், ஆடுவேன், பாடுவேன், குதிப்பேன். உங்களைப் போல் என்னாலும் சிந்திக்க முடியும். உங்களை போன்று என்னால் பல வேலைகள் செய்ய முடியும். நீங்கள் செய்ய முடியாத ஆபத்தான செயல்களையும் நான் செய்வேன். அதனால்தான் என் பெயர் இயந்திர மனிதன். இனி வருங்காலம் அனைத்தும் இந்த பூமி முழுவதும் என்னை நம்பியே சார்ந்து இருக்கும். நான் தான் ரோபோ. சரி, வரட்டுமா? மேலும் என்னை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் என்னை பின்தொடர்ந்து வாருங்கள். என்னை பற்றி நிறைய தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.